ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. என்னென்னா, அதாவது இந்தியாவே உலுக்கிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வேறு எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒயிட் ஜிராஃபி, அது உலகத்திலே ஒரே ஒரு ஒயிட் ஜிராஃபி தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால, அது என்றைக்கு நடந்துச்சுன்னா, அது நேற்றுங்க, நேற்றுனா நேற்று இல்லை, எஸ்டர்டே டேட்டில் 23/11/1956 அந்த இயரில் நடந்திருக்கு. அதான் நேற்று டேட்டில் நடந்திருக்கு. நம்ம நேற்று வீடியோ போடலனால நம்ம எப்போதும் ஒரு நாள் விட்டு விட்டு தான் போடுவோம். அதனால் இன்றைக்கி அதை பற்றி சொல்லிடுவோம். அதாவது அது எங்கே நடந்திருக்குன்னா, அரியலூருக்கும் கள்ளகத்துக்கும் நடுவில் இருக்க ட்ரெயின் ட்ராக்ல தான் நடந்திருக்கு. இப்போ அந்த சொல்ல போகிற ஹிஸ்ட்ரி வந்து யாருக்கும் தெரியலனா, அதாவது அரியலூர் கள்ளகம் அந்த ஊரை சேர்ந்தவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் அரியலூருக்கும் கள்ளகத்துக்கும் நடுவில் ஒரு மருதையார்னு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த ஆறு அக்ராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் ட்ராக் வந்து போட்டிருக்காங்க, அதாவது கடந்து போகிறதுக்காக. 23 அந்த டேட்டில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ அப்படியே ரெயின் சீசன், அது ஏதோ நேற்று டேட் தானே, அதனால் அப்பயும் அதோ 1956 அந்த இயர்லேயும் மழை காலமாக தானே இருந்திருக்கும். அதனால் ரொம்ப மழை பெஞ்சிருக்கனால அது இந்த ஆக்சிடென்ட் வந்து நைட் நேரத்தில் நடந்திருக்கோம், ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவள் டே நேரத்தில் போன ட்ரெயின்லாம் சேஃப்டியாக ஓரளவுக்கு போயிருச்சுங்க. அதுவும் நைட்டாக அந்த என்ன சொல்கிற ஆறுவோட தண்ணி அளவு இருக்கும்ல, அது நிரம்பி நிரம்பி அந்த ட்ராக் அளவுக்கு வந்தனால அந்த ட்ராக்கோட என்ன சொல்கிற இரும்பு, அது வந்து ரொம்ப முன்னாடியே போட்டு வச்சனால பழங்காலமாக இருக்கும்ல, அதோட இரும்புலாம் இரும்புல அந்த சிமெண்ட் சொல்லுவாங்களா, சிமெண்ட்லாம் ரொம்ப கரைஞ்சி ரொம்ப இத்து போன மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்கனால நைட் அதுவும் நைட்டு போகப்போ தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகச்சாங்க. அதுவும் நைட் ட்ரெயினில் வந்து லைட் இருக்கும், ஓரளவு தான் தெரியும். நைட்னால ரொம்ப இருட்டாக இருக்கனால தெரியல. ட்ரெயின் வரப்போ டக்குன்னு அன்னைக்குன்னு பார்த்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ மொத்தம் 8 பெட்டி வந்துருக்குங்க. 7 பெட்டி வந்து அந்த ஆற்றுலேயும் ஃபுல்லாக கவுந்துருச்சுங்க. ஒரு பெட்டி மட்டும் கரையில் வந்து அப்படியே கவுந்து கரையில் கிடந்துச்சு. இப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ 142 பேர் இறந்துட்டாங்க. 110 பேர் ரொம்ப உடம்புல காயம் அங்கங்கே காயம் காயத்தோடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. இன்னும் சில பேர் நிறைய பேர் காணானே சொல்லிட்டாங்க, என்ன ஆனாங்கன்னு இன்ன வரையும் தெரில. இப்படி ஆக்சிடென்ட்னால ஒரு ரயில்வே மினிஸ்டரு, எனக்கு இந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு, பகதூர் சாஸ்திரி, அவர் பேர் பகதூர் சாஸ்திரிங்க, எனக்கு இந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாருங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இப்போ வந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் வந்து ஒயிட் ஜிராஃபின்னு சொல்லணும், அதை பற்றி தான். ஒயிட் ஜிராஃப்னா என்னடா, ஒயிட் ஜிராஃபில் வந்து ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒயிட் ஜிராஃப் வந்து எங்கே இருக்குன்னா, கென்யாவில் இருக்குன்னு அங்கே இருக்க வனத்துறை ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு அதில் வந்து நம்ம ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 வருஷமாக அந்த ஒயிட் ஜிராஃபியோட அழிவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்க. ஒரு 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த லாஸ்ட் மார்ச்சில் கூட ஒரு 3 ஒயிட் ஜிராஃபி இருந்திருக்கு. அதில் 2 ஒயிட் ஜிராஃப் மட்டும் வேட்டையாடுறேன், அதாவது விலங்குகள் வேட்டையாடுறனால இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேர்ல்டுலே உலகத்திலே ஒரே ஒரு ஒயிட் ஜிராஃபி இருக்குன்னா கென்யாவில் மட்டும்தாங்க இருக்குது. 3 இருந்துச்சு, 2 வந்து வேட்டையாடுறனால இறந்துருச்சு. இப்போ ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்றையும் அந்த இனத்தையும் நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்றக்காக ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட்டில், அதாவது அந்த ஒயிட் ஜிராஃபியோட ஹெட்டில் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஏதாவது அதை வந்து வேட்டையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வனத்துறை பாதுகாவலர் வந்து காப்பாற்றிடுவாங்களா உடனே. அதுக்காக தான் அந்த ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேக்ரவுண்ட் மாற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை. இதான் என்னமே பெர்மனண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும். கடைசி வரையும் இந்த பேப்பர் பேக்ரவுண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வேறு எது மாதிரி வீடியோ வேணாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுறேன் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ், பாய்.